விசைத்தரீர் தொழிலாளி வெங்கடேசன் வயது முப்பத்தெட்டு இவர் கடந்த மாதம் எட்டாம் தேதி முதல் காணவில்லை என அவரது தந்தையான குணசேகரன் குமாரப்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் செய்தார் வழக்கு பதிவு செய்த போலீசார் வெங்கடேசனுடன் குடும்பம் நடத்தி வந்த செல்வி மற்றும் அவரது கள்ளக்காதலான பெருமாள் ஆகியோரை பிடித்து விசாரித்தனர் இதில் வெங்கடேசன் காவிரி ஆற்றில் தள்ளி கொலை செய்யப்பட்டதாகவும் தனது மகளை கள்ளக்காதன் பெருமாளிடமிருந்து பாதுகாக்கவே இந்த தகவலை செல்வி வெளியிட்டார் எனவும் திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி இதுகுறித்து போலீசார் விசாரணையில் தெரிய வந்தது என்னவென்றால் குமாரப்பாளையம் ஏரித்தருவை சேர்ந்தவர்தான் செல்வி கணவரை பிரிந்து வாழும் இவருக்கு ஒரு மகள் மற்றும் ஒரு மகனும் உள்ளனர் இந்நிலையில்தான் விசிதறி பட்டறைக்கு வேலைக்கு சென்ற இடத்தில் செல்விக்கு அதே பகுதியை சேர்ந்த வெங்கடேசனுடன் தொடர்பு ஏற்பட்டது இருவரும் கடந்த பத்து ஆண்டுகளாகவே கணவன் மனைவியாகவே வாழ்ந்து வந்தனர் தற்போது செல்வியின் மகள் கல்லூரியிலும் மகன் எட்டாம் வகுப்பு படிக்கும் படி படித்து வருகிறார் வெங்கடேசனுக்கு குடிப்பழக்கம் இருந்ததால் தினமும் குடித்துவிட்டு வந்து செல்வியை அடித்து துன்புறுத்தி வந்துள்ளார் இதனால் மனம் வெறுத்து போன செல்விக்கு வெங்கடேசன் மூலம் குமார் குமார் என்கிற பெருமாளுடன் அறிமுகம் ஏற்பட்டது அதன் பிறகு இருவருக்குள் கள்ளக்காதலாக மாறியது இதனை அறிந்த வெங்கடேசன் இருவரையும் கண்டித்துள்ளார் கள்ளக்காதலுக்கு எவடையராக இருந்த வெங்கடேசனை தீர்த்து கட்ட இருவருமே முடிவு செய்தனர் இதையடுத்துதான் கடந்த மாதம் எட்டாம் தேதி இரவு வெங்கடேசனை குடிக்க அழைத்து சென்ற பெருமாள் போதையில் இருந்த அவரை காவிரி நகர் புதுப்பாலம் விநாயகர் கோயில் அருகே காவிரி ஆற்றில் தள்ளிவிட்டார் ஆனால் போதையில் இருந்தாலும் வெங்கடேசன் ஆற்றிலிருந்து கரைக்கு தப்பி வந்தார் இதை கண்ட பெருமாள் மீண்டும் அவரை ஆற்றில் ஆழமான பகுதிக்கு இழுத்துச் சென்று தண்ணீரில் பிடித்து அமுக்கியுள்ளார் அதன் பின்னர் வெங்கடேசன் வெளியே வரவில்லை இதனிடையேதான் கடந்த ஒரு மாதமாக பெருமாளின் போக்கில் மாற்றம் ஏற்பட்டது அவர் செல்வியின் மகளான கல்லூரி மாணவியிடமும் தகாத முறையில் நடக்க முயன்றதாக தெரிகிறது தனது மகளை அவரிடமிருந்து தான் வெங்கடேசனை காவிலில் தள்ளிவிட்ட விவகாரத்தை செல்வியை போலீசாரிடம் கசியவிட்டுள்ளார் ஆனால் காவிரி ஆற்றில் தள்ளிவிடப்பட்ட வெங்கடேசன் குறித்து இதுவரை எந்த தகலும் கிடைக்கவில்லை இதனால் இந்த சம்பவம் தொடர்பாக கொலை வழக்கு பதிவு செய்வதில் போலீசாருக்கு சிக்கலும் ஏற்பட்டுள்ளது இதையடுத்து அவரை தேடும் பணியிலும் போலீசார் தீவிரம் காட்டியும் வருகிறார்கள் இதற்கிடையேதான் கடந்த மாதம் குமாரபாளையம் அருகே சாரணபாளையத்தில் காவிரி கரையில் அழுகி நிலையில் ஒரு ஆண் சடலும் ஒதுங்கியதாக போலீசாருக்கும் தகவல் கிடைத்தது இதையடுத்து அங்கு சென்ற போலீசார் அந்த பகுதியை சேர்ந்த கிராம மக்களிடம் விசாரணை நடத்தி வருகிறார்கள் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காம பதிவு பண்ணுங்க மேலும் இது போன்ற செய்திகளை அப்டேட்டாக உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிட்டு வர மாட்டீங்கன்னா மறக்காம என்ன நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பில் சிம்லி மறக்காம கிளிக் பண்ணுங்க